சிவகங்கை மண்ணுக்காக இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்டு எதிர்புறோம். ஜேபி சினிமா அப்படின்னு ஒரு நிறுவனம் தொடங்குகிறோம். நம்ம சிவகங்கை மண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாக்கம். வாங்கி அதை ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு குறைந்த வாடகையில் இதை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய வியாபாரம் மிகப்பெரிய மால் ஷாப்பிங் மால் ஒன்றும் இல்லை. அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக சிவகங்கையில். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சி ஸ்ரீரங்கம் திருவனைக்கோவில் இருக்கக்கூடிய ஜேபி கிங் பேலஸில் தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா. பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள் மற்றும் தொழிலதிபர்கள் குடும்பங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தி ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப மகிழ்வாக ஆடல் பாடலும் நிறைவு பெற்றது இன்றைய நிகழ்வு. பொதுவாக பேரடைஸ் அப்படின்னாலே வந்து சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சர்வ வசதிகளும் வந்து இங்கே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜேபி கிங் பேரடைஸ் அப்போ வந்து ஒரு ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. பெரிய ஒரு சர்வ வசதிகள் இருக்குது. இந்த பேருக்கேற்ற மாதிரியே வந்து இங்கே பல விதமான வசதிகள் இருக்குது. மண்டபமாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், பார்ட்டி ஹாலாக இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருக்கட்டும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், லக்ஸரி ரூம்ஸ் அப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக தள்ள இருக்கும்போது வாழ் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேபி கிங் பேரடைஸோட நிறுவனர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இதை பற்றி நம்ம மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் பாலமுருகன். சிவகங்கை ஆர்டிஎம் காலேஜில் 94-97 என்னுடைய பேஜ் பிகாம் படித்தேன். 99 நான் சிங்கப்பூர் போனேன். என்னுடைய மனைவியை கரம் முடித்த 2006. அதுக்கு முன்னாடி எல்லாமே உழைச்சோம், நிற்கலை. 2000 அப்புறம் மனைவிக்கு அப்புறம் எல்லாமே நின்றது. சந்தோஷமாக இருக்கோம். சிவகங்கை மண்ணுக்காக இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்புறோம். ஜேபி சினிமா அப்படின்னு ஒரு நிறுவனம் தொடங்குகிறோம். நம்ம சிவகங்கை மண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாக்கம். அதை கண்டிப்பாக செயல்படுத்துகிறவே நம்புகிறோம். இந்த ஜேபி கிங் பேலஸ் வந்து இது எந்த ஐடியாவும் இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டாக இதை நம்ம வாங்கிட்டோம். ஃபர்தராக இதில் வந்து நிறையா டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ இருக்கிறது வந்து லாட்ஜ் இருக்குது, கல்யாண மால் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, கம் வித் பார் இருக்குது. இன் ஃபியூச்சரில் ரூப் டாப் கார்டன் பார் மாதிரி ஒரு பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பண்ணலாம்னு இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் லைக் ஷெட்டில் கார்ட் கோட்டர் மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதெல்லாம் கருப்பர் அருளால் செய்து முடிப்போம்னு நம்புகிறோம். ஃபர்தராக என்னுடைய மேனேஜர் மிஸ்டர் புகழேந்தி பேசுவார். வணக்கம், என்னுடைய பேர் புகழேந்தி. பசுமன் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய மேனேஜராக கடந்த 10 பணி செய்து வருகிறேன் சிங்கப்பூர் கம்பெனியில். பொதுவாகவே என்னுடைய முதலாளி மிஸ்டர் பாலமுருகன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். ஏன் அப்படின்னா, அவரோட தந்தையார் சின்ன வயசுலேயே வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு மோகத்தால் வீட்டில் இருக்க நிலம் வீடெல்லாம் விற்று அந்த பணத்தை கட்டி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டவர். அதனாலே அந்த ஃபீலிங்லே நம்ம ஏமாற்றப்பட்டோமே, அந்த கடனை திருப்பி எப்படி கட்ட போகிறோங்கிற மாதிரி அதே கவலையில் இறந்து போயிட்டார். ஸோ அந்த சூழ்நிலையில் அம்மா இவளை படிக்க வச்சு சென்னையில் ஒரு ஆடிட்டர்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இவருடைய சொந்த முயற்சினால் சிங்கப்பூர் போய் ஒரு ஒர்க்கராக அங்கே பணி செய்து அந்த அதிலிருந்து வர சம்பளத்தை சிறுக சிறுக சேர்த்து ஒரு நிறுவனத்தை, சின்னமாக ஒரு சிறுவனத்தை தொடங்கி, பசும்பன் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதிலிருந்து சிறுக சிறுக வளர்ந்து அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளே வந்து இப்போ சிங்கப்பூரில் ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகியிருக்காரு. அவர் அந்த ஹெல்பிங் மைண்டோட, நம்ம வந்து பாதிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுனால, நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டதுனால நம்ம பல்வேறு குடும்பங்களுக்கு உதவி செய்யணும், பணம் வாங்காமல் அவங்களெல்லாம் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டுக்கு அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு 200 குடும்பம் அவருக்கு இப்போ அங்கே இருக்குது. பொதுவாக தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி திருவிழா காலகட்டங்களில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த வேலை செய்கிற பணியாளர்களோட தான் இதுதான் என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு அவங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே அட்வான்ஸாக சம்பளம் கொடுத்துருவார், உடைகள் எடுத்து கொடுப்பாரு, அன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அவங்களோட சேர்ந்து இவரும் உட்காந்து சாப்பிட்டு, சாப்பாடு ஏதோ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடும்லாம், உட்காந்து சாப்பிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வருவார். அதை தொடர்ந்து இங்கே இந்தியாவுக்கும் ஏதாவது செய்யணும், பண்ணணும், சிவகங்கைக்கு பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் ஒரு சிறிய நிறுவனம் ஜேபி சினிமாஸ் அப்படிங்கிறத இப்போ வாங்கினோம். வாங்கி அதை ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு குறைந்த வாடகையில் இதை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய வியாபாரம் மிகப்பெரிய மால் ஷாப்பிங் மால் ஒன்றும் இல்லை.
அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக சிவகங்கையில் செய்கிறதா இருந்தாங்க. இவர் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் இருந்தவர். இதே மாதிரி இந்த நிறுவனம், அந்த கிங் பேரடைஸ் நிறுவனத்தை இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தவங்க வங்கியினுடைய கடனால் செலுத்த முடியாமல் இருக்கும்போது உதவி கோரி வந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும் நோக்கத்தில் தான் இப்போ கூட இந்த நிறுவனத்தை வாங்கினார். இப்போவும் இங்கே வந்து அவருடைய நோக்கமெல்லாம் இதை நல்லபடியாக ரெனிவேட் பண்ணி கொண்டு வந்து குறைந்த வாடகையில், இப்போ 30 ரூம் இருக்குது, 27 டீலக்ஸ் ரூமும் 3 சூட் ரூம் இருக்குது, 900 சீட்டு கெப்பாசிட்டியில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, ஒரே நேரத்தில் 200 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால் இருக்குது, 200 பேர் கெப்பாசிட்டியில் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. அவங்களுக்கு இந்த லாட்ஜில் தங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பாடு வசதியும் செஞ்சு கொடுக்குறோங்க. ரெஸ்டாரண்ட் வசதியும், அருமையான ரெஸ்டாரண்ட் வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ பொழுதுபோக்கு காரணங்களுக்காக பார், ஏசி வசதிகளுடன் கூடிய பாரும் ஏற்பாடு செய்திருக்கோம். இன்னும் காலப்போக்கில் இது என திருச்சியில் வந்து ஒரு கார் பார்க்கிங், சரியான கார் பார்க்கிங் வசதி இருக்கிற லாட்ஜே இல்லை. வசதியான லாட்ஜ்கள் இருக்குது, ஆனால் கார் பார்க்கிங் இல்லை, ஒரு ரஷ்ஷாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி இது வந்து ஊருக்கு வெளியில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், சத்தம் இல்லாமல், நிம்மதியாக ஓய்வெடுக்க ஒரு அருமையான வசதிகள் கொடுக்கணும், அப்படி குறைந்த விலையில் கொடுக்கணும் நல்ல நோக்கத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களை போன்ற மீடியா நண்பர்களின் உதவியோடு பெரு வளர்ச்சி வர வேண்டும் என இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.